தினமும் உடற்பயிற்சி செய்வதைத் தவிர வேறு எந்த மாற்று வழியும் இல்லை என பலவிதமான ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கிறது உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்கவும் தசைகளை வலிமையுறச் செய்யவும் மன அழுத்தம் எரிச்சல் போன்றவற்றை துரத்தி மன அமைதி மற்றும் நல்ல தூக்கம் தருவதற்கும் உடற்பயிற்சி அவசியம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வரை பலரும் உடற்பயிற்சியை அலட்சியப்படுத்தி உடல் நலம் கெட்டபின் தான் அதன் தேவையை உணர்கிறார்கள் பலரும் ஒருமுறை இதே நோய் அல்லது நீரிழிவு தாக்கிய பின் தான் உடற்பயிற்சியை தொடங்குகிறார்கள் இத்தகைய நோய்கள் ஒருமுறை தாக்கினால் அதன் பாதிப்பு ஆயுள் வரை கூடவே இருக்கும் உடற்பயிற்சி செய்வதற்கு தேவையான சக்தி என்னிடம் இல்லை என்று சொல்பவர்களுக்கு தெரியாத ஒன்று எளிய உடற்பயிற்சிகளை அவர்கள் முதலில் செய்யத் தொடங்கினால் விரைவில் அவர்கள் உடல் வலிமையுறுவதை உணர முடியும் உடற்பயிற்சி செய்ய விலையுயர்ந்த கருவிகளோ உடற்பயிற்சி மையங்களோ தேவையில்லை எளிய பயிற்சிகள் எத்தனையோ உள்ளது சுறுசுறுப்பாக நடத்தல் நீச்சல் சைக்கிளோட்டுதல் நடன பயிற்சிகள் நுரையீரல் மற்றும் இதய தசைகளை வலுவடைய செய்கிறது இதய துடிப்பை சிறிது நேரத்துக்கு அதிகரித்து அதிக பிராணவாயு இரத்தத்தில் கலக்கச் செய்கிறது நீங்கள் உடற்பயிற்சி ஏதும் செய்யாதவராயிருந்தால் முதல் நாள் ஐந்து நிமிடங்கள் செய்தால் போதும் அதன் பிறகு நீங்களே வலிமையடைவீர்கள் அடுத்து வரும் நாட்கள் சிறிது சிறிதாக பயிற்சி நேரத்தை அரை மணி முதல் ஒரு மணி நேரம் வரை அதிகரிக்கவும் இப்படி வாரம் ஐந்து நாட்கள் செய்தால் போதும் ஆனால் உடற்பயிற்சி செய்யும் பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் இந்த எளிய பயிற்சிகளை செய்யலாம் காலையில்தான் அதிக கலோரிகள் தொடர்ந்து எரிக்க முடியும் இதனால் குழப்ப விரைவில் கரையும் உடற்பயிற்சிகள் விளைவாக உங்கள் இதய துடிப்பானது அளவில் அறுபது முதல் எண்பது சதவீதம் சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேல் எட்டி இருக்க வேண்டும் இதை தெரிந்து கொள்ள இருநூற்று இருபதிலிருந்து உங்கள் வயதை கழிக்க வேண்டும் உதாரணம் உங்கள் வயது நாற்பது என்றால் இருபத்திரெண்டு பூஜ்ஜியம் மைனஸ் நாற்பது நூற்றி எண்பது என்பது உங்கள் அதிகபட்ச இதய துடிப்பு இதன் அறுபது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் என்பது நிமிடத்திற்கு நூற்றி எட்டு முதல் நூற்று நாற்பத்தி நான்கு துடிப்புகள் வரை உடற்பயிற்சிக்கு பின் சுமார் முப்பது நிமிடங்களாவது எட்டியிருக்க வேண்டும் இந்நிலையில் உங்கள் சுவாசம் தெளிவாக கேட்கும்படி இருக்கும் பேசும்போது சிறிது மூச்சு வாங்கும் பயிற்சியை சற்று தீவிரப்படுத்த நடப்பதற்கு மலைப்பாதையை தேர்வு செய்யலாம் கைகளை இதயத்துக்கு மேல் தூக்கி பயிற்சி செய்வதும் இதயத் துடிப்பை அதிகரிக்கும் வயதாவதால் தசைகள் மற்றும் எலும்புகள் பலவீனமடைவதை தடுக்க தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் பயிற்சி அளிக்க வேண்டும் பழு தூக்குதல் பயிற்சி கருவிகள் பயன்படுத்துதல் இதற்கு உதவும் குரத சத்து தசைகளை பழுது பார்த்து நல்ல நிலையில் வைக்க உதவுகிறது பயிற்சியின் போதும் அதன் பின்னம் நிறைய தண்ணீர் இருந்துங்கள் தினமும் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் கை கால் தசைகளை மெதுவாக நீட்டி மடக்கி பயிற்சி செய்வது நல்லது மூச்சை ஆழமாக இழுத்தும் மூச்சு பயிற்சி செய்யலாம் ஒவ்வொரு நிலையிலும் பத்து செகண்டுகள் அப்படியே வைத்திருக்கவும் உடலில் கொழுப்பு வடிவில் சேமித்து வைக்கப்பட்ட கலோரிகள் எரிந்து தேவையற்ற உடல் கொழுப்பை கரைக்க உடற்பயிற்சி உதவுகிறது உடலின் வளர்சிதை மாற்றங்களை அதிகரிக்கிறது ஜீரண நிறத்தை அதிகப்படுத்தி பசியை மட்டப்படுத்தவும் இரத்ததில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உடற்பயிற்சி உதவுகிறது நீங்கள் அன்றாடம் செய்யும் வேலையையே ஒரு உடற்பயிற்சி போல் செய்யுங்கள் வீட்டு வேலைகளை தோட்டம் பராமரித்தல் மாடிப்படி ஏறுதல் காலை மாலை வேலையில் நடந்து தெரிவது சைக்கிளில் கடைகளுக்கு வேலைகளுக்கு சென்று வருவது இது போன்ற அன்றாட வேலைகளை செய்யும் பொழுது உடலுக்கு நல்ல உடற்பயிற்சி போன்று அமைகிறது வாகனங்களில் செல்வதையும் தவிர்த்து கொண்டால் மேலும் நமது உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்துக்கு உறுதுணையாக இருக்கும் நன்றி